ஹாய், வெல்கம் டு மை உமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் வச்சுருக்க கொடி வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. எக்கச்சக்கமான கொடி வகைகள் நான் வச்சுருக்கேன். நான் இன்னும் கவுண்ட் கூட பண்ணல. இனிமேல் தான் நம்ம ஒரு ஒரு கொடியாக பார்த்து அதுக்கப்புறம் தான் கடைசியாக கவுண்ட் பண்ணுவோங்க. இது வந்து தமிழில் தான் எத்தனை கொடி வகை நான் போட முடியும். இப்போ நம்ம என்னென்ன கொடி வகைகள் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய கொடி வகைகள் இருக்குது. பூக்கள் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது. எல்லா கொடி வகைகளும் நான் போட்டிருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப நிறைய கொடி வகைகள் போட்டிருக்கேன். ஆனால் சில கொடி வகைகள் போடலை. அது என்ன காரணம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன கொடி வகைகள் ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம வந்து இன்றைக்கி கிருஷ்ண கமலம் அந்த பூ கொடி வகையை தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இதுதான் வந்து கிருஷ்ண கமலம். இங்கே பாருங்கள், கிருஷ்ண கமலம் பாருங்கள். இது இலைகளே எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு பூ கூட இல்லை. நேற்று நிறைய பூக்கள் பூத்திருந்தது, பறிச்சிட்டேன். இது முதல் கொடி பாருங்க, கிருஷ்ண கமலம். ரொம்ப அழகா இருக்கும் இந்த கிருஷ்ண கமலம் பாக்குறதுக்கு. கிருஷ்ண கமலம் வந்து கிருஷ்ணருக்கு உகந்த ஒரு பூங்க. பார்க்கும்போது ரொம்ப நிறைய பூக்கும்போது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அது நிறைய பூக்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோல நான் சொல்றேன். அடுத்தது வந்து நமக்கு வந்து பாருங்க, இது சங்குப்பூ பாருங்க. சங்குப்பூ இன்னைக்கு நான் காலையில எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். இது வந்து சங்குப்பூங்க. இங்க வந்து ரெண்டாவது கொடி இது சங்குப்பூ இங்க வந்திருக்கு. சங்கப்பூ பத்தி சொல்லணும்னா, இது வந்து டீ போட்டு கூட குடிப்பாங்க. ஆனா இது மோசமான ஒரு கொடி வகைகளை சங்குப்பூ ஒண்ணுங்க. ஏன்னா அது கரெக்டான இடத்துல பார்த்து வைக்கணும், இல்லைன்னா ஊர் ஃபுல்லா பரவி மற்ற செடிகள் கொடிகளை எல்லாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சங்குப்பூ வைக்கும்போது கேர்ஃபுல்லா வைக்கணும். இந்த தடவை நான் வந்து சங்குப்பூ கொடியை ஏத்தாம வேற ஒரு மெத்தட்ல பண்ணலான்னு இருக்கேங்க. இதை எடுத்துட்டு அது என்ன பண்றேன்றதை பத்தி நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். அடுத்தது இன்னொரு கொடி பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து பீர்க்கங்காய் கொடி. ஓகே, இந்த பீர்க்கங்காய் கொடியை பற்றி சொல்லலைன்னா, இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் கொடி இப்போ தான் போட்டு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மூணாவது கொடி பீர்க்கங்காய் கொடி. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த பீர்க்கங்காய் கொடியை பற்றி சொல்லணும்னா, என்னென்னா பீர்க்கங்காய் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஆடி மாதத்தில் போட்டேங்க, சரியாக வரல. இது ஒரு 10 days முன்னாடி போட்டது தான், இப்போ சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஸோ எப்போவுமே மாடி தோட்டில் கீப் ஆன் ட்ரை தான். அது சரியாக வரலன்றதால் திருப்பி போட்டால் இது நல்லா வந்திருக்கு பாருங்கள், கொடி பீர்க்கங்காய் கொடி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இது வந்து பொடலங்காய் கொடி. இதுவும் நம்ம ஆடி மாசத்துல போட்டது தான், இப்போ நல்லா படர்ந்து மேலே ஏறிட்டு இருக்கு பாருங்க. ஒரு 2-3 பூக்கள் பூத்தது, ஒரு காய் காய்ச்சிது, ஆனால் சரியா வளரல, கருகி போயிடுச்சு. இனிமே தான் இதில் காய்கள் எடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பீர்க்கங்காய் கொடி. இது வந்து இது பொடலங்காய் கொடிங்க பாருங்க. இது நல்லா ஏறி வந்துட்டு இருக்கு. அடுத்தது இங்க பாருங்க, இன்னொரு கொடி. இது என்னன்னா பச்சைக்காராமணி பாருங்க. இப்போதான் இந்த தொட்டியில தான் வச்சிருக்கேன். இப்போதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், தொட்டியை பெரிய தொட்டியில மாற்றி வைக்கணுங்க. இன்னும் ஒரு 2 நாளில் இதை வந்து தொட்டி பெரிய தொட்டியில மாற்றி வச்சிருவேன். சூப்பராக வந்துட்டு இருக்கு பாருங்க, பச்சைக்காராமணி. அடுத்தது இங்க பாருங்க, இது வந்து பசலக்கீரை. இந்த பசலக்கீரையும் மோசமான ஒரு கொடிங்க. இது எங்க பார்த்தாலும் படர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும். முதல்ல நான் வாங்க இது வந்து பசலக்கீரை வந்து கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் வாங்கினா வச்சேன். ஆனா வந்து ரொம்ப படர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு கட் பண்ணி போட்டாலும் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கா, நான் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கொடி. இதுவும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா வளர்க்கணுங்க, கரெக்டா வச்சு வளர்க்கணும். இங்க பாருங்க, அந்த கொடியோட வேலை என்னன்னா, இங்க பாருங்க சத்தி காட்டு, அப்படியே இந்த செம்பருத்தி தொட்டிய சாச்சிருச்சு பாரு. அந்த கொடி இழுத்துன்னு போய் சாச்சிருச்சு பாரு, சாஞ்சிச்சு பார். அந்த கொடி வந்து இந்த செம்பருத்தி மேலே ஏறி அப்படியே படந்து இழுத்துட்டு போகுது, அந்த தொட்டியை இழுத்துட்டு போகுது. ஸோ இந்த கொடியும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் வளர்க்கணும். இந்த பசலக்கீரையும் நம்ம கேர்ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக வளர்க்கணுங்க. அடுத்த கொடி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு கொடி இங்கே பாருங்க, பீன்ஸ் கொடி தான். இந்த வருஷம் புதுசாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இந்த கொடி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், நல்லாவே வருது. பீன்ஸ் இன்னும் பூக்கலை, காய்க்கலை. பூத்த பிறகு அந்த வீடியோ அப்டேட்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இது நல்லா பூக்கும் போது உங்களுக்கு அப்டேட்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எத்தனை நாளில் வளரும், எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குன்றதை பற்றி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பீன்ஸ் கொடி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அடுத்த கொடி என்ன, அடுத்த கொடி பாருங்கள், சங்குப்பு தான். எங்கே பார்த்தாலும் வந்து வளர்ந்துட்டே இருக்குது. கொடி தானே, வெறும் கொடி வகைகள் மட்டும்தான். இது பாருங்க, அடுத்தது கோவக்காய் கொடி பாருங்க. இந்த கோவக்காய் கொடியும் ரொம்ப மோசமான ஒரு கொடி பாருங்க. அந்த செடி மேலே ஏறி எப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கு. கோவக்காவும் இப்படி தாங்க, கொஞ்சமா விட்டிங்கன்னா போதும், பயங்கரமா வளர்ந்து அடுத்த செடியெல்லாம் போய் டாமினேட் பண்ணிடும். ஸோ கோவக்காவை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்க்கணும். அடுத்தது இங்க பாருங்க, பூசணிக்காய், மஞ்சள் பூசணி கொடி பாருங்க.
மஞ்சள் பூசணி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இது நம்ம ஆடி மாசத்துல போட்டதுதான். இது வந்து ஜனவரில நமக்கு நல்ல காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் மஞ்சள் பூசணி. இது வந்து விதைகள் எப்படி போட்டேன்னா, நான் ஒரு பழம் வாங்கி ஒரு பழத்தை வாங்கி அதுல இருந்து விதைகள் எடுத்துதான் போட்டேங்க. இது நான் கடையில விதை வாங்கவே இல்லை. நம்ம வீட்டுல வந்து ஒரு பூசணிக்காய் வாங்கி அதுலேருந்து விதைகள் எடுத்து காயை வச்சு போட்டதுதான். பாருங்க மஞ்சள் பூசணி சூப்பரா வந்திருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஹைபிரிடா கொடுக்குறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. இது பாருங்க ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. அடுத்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கொடி என்னன்னா, இது பாருங்க இந்த கொடி தான். இந்த கொடி வந்து என்னன்னா ஃபேஷன் ஃப்ரூட். ஃப்ரூட் வகையில இந்த கொடி மட்டும்தாங்க நான் போட்டிருக்கேன், ஃபேஷன் ஃப்ரூட்டு. அடுத்தது வந்து என்னன்னா ஒரு கிவி. கிவியும் ஒரு கொடி தாங்க, அதனால கிவியும் வாங்கணும்னு வச்சிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பேராசை பழங்கள் பூக்கள் எல்லாமே கொடி வகைகள் எல்லாமே வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது நான் கிவி வாங்கி ட்ரை பண்ணுவேன். இது பாருங்க, இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட். இன்னும் பூக்களை காய்க்கல, இனிமே தான் பூக்கும் காய்க்கும். அடுத்த கொடி என்ன, இங்கே பாருங்க எல்லாம் சங்கு பூலாம் பாருங்க. கோவக்காய் சங்கு பூவும் அப்படியே டாமினேட் பண்ணுது பாருங்க. ரொம்ப இந்த சங்கு பூ வந்து பாருங்க, சங்கு பூ வந்து இது வந்து இருக்கிறதுலே மோசமான கொடி இது தாங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். ஏன்னா வந்து இது வந்து எடுத்து கூட போட முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்காவது போய் வந்துருச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது, இது மாதிரி பெருசாக வளராமல் இருக்கிறதுக்கு. நான் கடைசி வீடியோ கடைசியில் அந்த டிப்ஸ் என்னன்னு சொல்கிறேன். அடுத்த கொடி பாருங்க, எங்கே பார்த்தாலும் சங்கு பூ தான் டாமினேட் பண்ணுது. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரூட்ஸில் வந்து இங்கே பாருங்க கிரேப்ஸ். கிரேப்ஸ் கொடி தான் அடுத்தது. இங்கே பாருங்க இன்னும் இது காய்க்க ஆரம்பிக்கலை. லாஸ்ட் இயர் வந்து கிரேப்ஸை பற்றி சொல்லணும்னா பாருங்க, கிரேப்ஸ் கொடி இன்னும் பூக்கள் எடுக்கலை. இது இந்த கிரேப்ஸை பற்றி சொல்லணும்னா வந்து இப்போ லாஸ்ட் இயர் நல்லா காய்ச்சிதுங்க. லாஸ்ட் டைம் ரொம்ப நல்லா காய்ச்சிது. ஆனால் வந்து பழுக்க பழுக்க நம்ம எடுத்து சாப்பிட்லாம்னு நினச்சிட்டு இருந்தேன். 90% பழுக்கும்போது நாளைக்கு வந்து எடுத்து சாப்பிட்லாம், அதுலேருந்து ஒரு ஒரு பழமாக பறிக்கலாம்னு நினச்சேன். 90% பழுத்திருக்கும் போது அணில் வந்து அது சாப்பிட்டு போயிடும். அதுக்கு எப்படி தான் தெரியுமோ தெரியாது, கரெக்டாக பழுக்கிற டைமில் வந்து சாப்பிட்டு போயிருங்க. இந்த வாட்டி நம்ம வந்து கிரேப்ஸ் வரும்போது கட் பண்ணி வச்சு நல்லா எப்படி பழுக்க வச்சு சாப்பிடணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் கிரேப்ஸ், கிரேப்ஸ் கொடி சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. சொல்லுங்க அந்த போ அது வந்து அந்த சரி அங்கே பாருங்கள் பெரண்டை. இதுதான் பெரண்டை, இதுவும் ஒரு கொடி வகை தாங்க. இந்த பெரண்டையும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த பெரண்டையை சமையலில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பெரண்டையும் இப்போ நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் பூக்களில் வந்து நித்திய கல்யாணி. இது எல்லாருக்குமே தெரியும், இதை வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ரொம்ப அழகாக ஏறி மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். இது நிறைய பூக்கள் கொடுக்கும், வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பூக்களில் இந்த நித்திய கல்யாணி இருக்குது பாருங்கள். அதுவும் பாருங்கள் சின்ன ஒரு தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன். எந்த தொட்டியில் வேணால் வச்சு நீங்கள் வளர்க்கலாங்க, சூப்பராக வரும் பாருங்க நித்திய கல்யாணி. அடுத்த கொடி என்னென்னா இங்கே பாருங்கள், அடுத்த கொடி கம்பட்டாவரை. பார்த்தீங்களா, இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். சின்ன இந்த பேக்கில் தான் வந்திருக்கு, ஆனால் நான் எடுத்து மாற்றி கூட வைக்கலை. ஏன்னா வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடும் பயமாக இருந்தது. சூப்பராக கொடி மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொடியில் என்ன ஒரு விஷயம்னா பாருங்கள், இலைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்டெம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸாக இருக்குது பாருங்கள். அதனால் ரொம்ப வேகமாக வளருது. இன்னும் பூக்கள் எடுக்கலை, காய்க்கலை. தம்பட்டா வரை பற்றி நான் அப்புறம் இதை எப்படி சமைக்கணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்த கொடி என்ன, ஸ்டார் ஃபுட் நல்லா வருது பார்த்தியா, காய்ச்சிருக்கா ஸ்டார் ஃபுட். அடுத்த கொடி வந்து இங்கே பாருங்கள் பரண்டை இங்கே வந்துட்டு இருக்கு. அது இது வந்து உருட்டு பரண்டை பாருங்கள், இதுவும் கொடி வகை தான். இதை வந்து நம் நார் இருக்காது, நம்ம அப்படியே நல்லா சமைக்கலாம். சும்மா இந்த ஸ்டெம் கிட்ட மட்டும் இங்கே மட்டும் கட் பண்ணி விட்டு வேர்க்கிட்ட சமைச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லது. அடுத்த கொடி பாருங்கள், இது அவரக்கொடி. இந்த அவரக்கொடி அப்படி தான் கண்டபானிக்கு ஏறி பாரிஜாதத்தெல்லாம் போய் அவரக்கொடி பார்த்தீங்களா, இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் அவரக்கொடி இந்த தொட்டியில் தான். இது என்னடா கொடியே அப்படியே பிடிங்க வந்து வச்சுட்டேங்க. இந்த கொடியை வந்து அவரக்காய் கொடி அப்படின்னா இன்னொரு இடத்துல வளர்ந்துருந்தது, பாரிஜாதம் மரத்துக்கிட்டலாம் இருந்தது. அதை அப்படியே போய் அதையும் சுற்றி ஏதோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவரக்காயில் நம்ம பூச்சி தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை எப்பவுமே நம்ம செப்பரேட்டாக தான் வைக்கணும். அதனால் அங்கேருந்து எடுத்து வந்து இங்கே வச்சுருக்கேன். ஒன்றும் காயெல்லாம் ஒன்றையெல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்துடும். இந்த மரத்தில் தான் இந்த அவரக்காவை ஏற்றணும்னு பார்த்துட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய மரம் மாடி தோட்டத்தில், இதை எப்படி கட் பண்ணி எடுத்தாலும் போக மாட்டேங்குது. ஸோ இந்த கொடியை ஏற்றத்துக்காவது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ இதில் வச்சுருக்கேன். அடுத்தது இன்னொரு கொடி,
அடுத்தது இங்க பாருங்க, இது வந்து தானா வளர்ந்த ஒரு கொடி. இது என்ன கொடினா தர்பூசணி. ஸோ தர்பூசணி தானா வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. ஆனா சீசனே கிடையாது, இப்போ அன்சீசன்ல சூப்பரா வருது. பாப்போம் எப்படி காய்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அங்க பாருங்க மஞ்சள் பூசணி, அதுவும் மஞ்சள் பூசணி தான் பாருங்க. அதுவும் தானா வந்தது தான், சூப்பரா வந்திருக்கு பாருங்க. மாடி தோட்டத்தில் இத்தனை கொடி வகை நம்ம வச்சிருக்கோம். இருங்க வரேன். தெரியுது அவனுக்கு. மாடி தோட்டத்தில் எத்தனை வகை கொடினு கவுண்ட் பண்ணல. நான் தமிழில் மட்டும்தான் அதை போடுவாங்க. நான் போய் வீடியோவில் பார்த்து எத்தனை கொடி இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணலாம். ஓகே, மாடி தோட்டத்தில் விசேஷமாக இந்த மாதிரி கொடி வகைகள் நிறைய போட்டி காய்கறிகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு 90% காய்கறிகள் மாடியிலேருந்து எடுக்க முடியும். கொடி வகைகள் கண்டிப்பாக போடணும். இது எல்லாமே ஆடி மாதத்தில் போட்டது தான், சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஸோ இன்னும் ரெண்டு கொடி வகைகள் நான் போட வேண்டியிருக்கு. மெயினாக அதில் வந்து சௌச்சவுங்க. இனி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் தான் அந்த சௌச்சவ் போடணும். அப்போ தான் சூப்பராக வளரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், சௌச்சவு நான் 2 மாதம் முன்னாடி போட்டது சரியாகவே வந்தது சூப்பராக, வெயில் அடிச்சோன்னு போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயில் இல்லாத காலமாக பார்த்து இப்போ சௌச்சவ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். அந்த சௌச்சவ் எப்படி போடுறதுன்ற பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் நிறைய விதைகள் போட வேண்டியிருக்கு. எனக்கு வந்து நிறைய கொடி வகைகள் எல்லாமே நிறைய ஃப்ளவர்ஸில் கூட நிறைய இருக்குங்க. ஆனால் ஒன்று ஒன்றா தான் இனிமேல் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும். கொடி சம்பங்கி அதெல்லாம் இருக்குது. ஸோ இடம் தான் நமக்கு பத்தாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.